நாலக்கரை மணி ஆயிடுச்சு. கொங்கடை, ஆனா கொங்காடை இப்படியாண்ண இந்த இடம் தாங்க கொங்காடை. இந்த இடம் இல்லை, இதுலேருந்து 24 கிலோமீட்டர் பக்கம் போகணும். 24 48 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து பர்கூர். ஆனால் இங்கே வண்டி வந்து வாகனம் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. யானைகள் போர்டு வச்சுருக்குறாங்களே, யானைகள் நடமாட்டம் இருக்கும். தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், தந்தை பெரியார் ரோயல் லைஃப் சேங்க்சுரி, அதான் பர்கூர் ஹில்ஸ். இது அந்த கேர்மாலை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து அந்த கொள்ளைகள் போயிட்டு பிஆர்எல்ஸ் போயிட்டு திரும்பி வந்து ஊசி மேலே பர்கூர் முடிச்சுட்டு இங்கே போக வேண்டியது. ஆனால் எங்கே எல்லாம் சரியான லேட் ஆகி போச்சு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே ரிட்டர்ன் அடிச்சிட்டேன். வாருங்க தின்ன இப்படி இருக்கு. இது இறங்குது, அச்சடா சாம. நைட்டு வந்திருந்தேன்னா அனையமா விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ இது என்ன மூங்கில் இத்தனை கிடக்குது, மூங்கில்லாம் இருந்தால் கன்ஃபார்ம் யானைகள் இருக்குங்க. வெட்டி போட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் வெட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யானைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல. நான் சொன்ன மாதிரி தான், ஏன்னா குன்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து பக்கம்தான், அது ரூட் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ திருநெல்வேலி இப்படி இருக்கு. என்னங்க இது, ரொம்ப ஸ்டீப்பாக போயிட்டுருக்குது, வண்டி ஓட்டவே வேணாம் போலைய. ஐயோ என்ன இப்படி வந்து லாக் ஆகிட்டேன் சுத்தம். ஐயோ ஏங்க இந்த கேர்மாலம் கூட ரோடு பெருசுங்க. யானை சாணம் ஜூஜோ என்ன திரும்ப வர முடியுமானே தெரியலையே. ஐயோ இது ரொம்ப ஆபத்துங்க. போலாமா, ஆறு மணிக்கு இந்த கொங்காடையில இருந்து ஒரு பஸ் இருக்கு. அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பஸ் கூட வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஐயோ இது ரொம்ப திகிலா இருக்குதுங்க. அதாவது ஸ்பீடாகவும் ஓட்ட முடியாது,
ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ஷார்ப்பான டேர்ன்ஸு, ரொம்ப கர்வ்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓப்பா திக்குன்னு இருக்குது பகல்லையே. இருபத்தி நாலு கிலோமீட்டர் சரியான ரிஸ்க்கு, அதான் போக வர 48. கூகுளே எனக்கே தெரியுது வேற டேர்ன் லெஃப்ட்னா வேற ஏதாவது ரூட்டா இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை, ஒரே ரோடு தான் போகுது. என்ன ஆள் இருக்கு, சொன்ன மாதிரி தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், பேட்டரி மாற்றிட்டேன், யானையில் இருக்காமா. ஆனால் 6 மணிக்கு ரிட்டன் வர முடியுமா இல்லை ஹால்ட் ஆகுறீங்களா அப்படிங்கிறாரு. எங்கே நமக்கு நம் சூஸ் பண்ணுற ரூட் அப்படியா இல்லை என்னன்னே தெரியல. பார்த்துக்கோங்க எல்லாம் சோலோ ரைடு தான், யாரும் கிடையாது. ரெண்டு மூணு வண்டி போச்சு முன்னாடி, இதுக்குள்ளேயே ஊரில் ஏகப்பட்டது இருக்கும் போல் இருக்குதுங்க. அது பேட்டரி மாற்றிட்டேன், போயிட்டு வர வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்ல ஸ்டீப்பு, அந்த தலைமலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பக்கம் கடம்பூரில் அந்த உகுனியம் போனதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், இதில் வந்து ரோடு நல்லாயிருக்கு. நல்லா இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓவராலாக கம்பேர் பார்க்கும்போது ஓகே நல்லா தான் இருக்குது. அங்கே ரோடே இல்லை, அதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன அப்படின்னா அங்கே போயிட்டு எதுவும் பண்ண முடியாது, டக்குன்னு ரிட்டன் ஆகணும். அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறேன்னா, யானையெல்லாம் இருக்குதுங்க, அதில் நடமாட்டம்னா நல்லாவே இருக்குது, யாரையும் ஒன்றும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாரு. அதுவும் சரிதான், அதுகளும் ஒன்றும் பண்ணணும்னு பண்ணுறதில்லை. நம்ம ஏதாவது ட்ரௌஸ் பண்ணி தனியாக தான் வரோம். அப்படி நாங்கள் நாகர்கோவிலே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த யானை வந்து சும்மா ஒரு மார்க் சார்ஜ் பண்ணது, அவ்வளோதான். அதுக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறது,
சில சமயங்கள் ரேராக ஏதாவது விபரீதமாக நடக்கலாம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அது யானை கையால் தான் நடக்கணும்னு கிடையாது. மெயின் ரோட்லேயே போயிட்டுருக்கோம், எவனா வந்து தட்டி விட்டு போனான்னு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் எல்லாமே. இன்னொன்று, நம்ம அதோட இடத்துக்கு வந்துட்டு எதுவும் நடக்காது அப்படி இப்படின்னு எதிர்பார்க்குறதும் வந்து பாருங்க, இது சேம் அந்த கடம்பூர் எஃபெக்டே தாங்க. எப்பா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அங்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ஐயோ வண்டி எடுத்து விட்டுரும் போல் இருக்கு, கொஞ்சம் பயம் கம்மியாக இருக்குது. அது இன்னொன்று இப்போ வருங்க, யானை சாணம் தான் நினைக்கிறேன். அதுவும் ஏன் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வெயில் அடிக்குது, அங்கே மழை பெஞ்ச மாதிரி கிளைமேட் இப்போ இங்கே இருந்திருந்தா சத்தியமாக திகில் அடிச்சிருக்கும். வாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ அப்படியே மழை மேகமெல்லாம் அப்படியே கருகருன்னு ஆகி அப்படியே கட்டம் கரேன்னு இருந்தா என்ன ஃபீல் ஆகும் தெரியுங்களா? என்னதான் வந்து பயம் கம்மியாயிருச்சுன்னு சொன்னாலும் திடீர்னு இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கோலம் நடுங்கிடும். இப்போ வெயில் இருக்கிறதுக்கு அந்த பயம் வந்து முன்னாடி ஒரு வண்டி போகுதுரோ பரவாயில்ல சுத்தம் அவங்களும் நின்னுட்டாங்க. வர்றாங்க அப்படிங்கும் போது அப்ப அவங்க வரும்போது எதுவுமே இல்லைன்னு மழை பெய்யற மாதிரி இருந்து, இல்லை மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இதுக்குள்ளே வந்தோம்னா உச்சகட்ட டருதான். என்ன இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கு.
ஆனால் பார்த்து இங்கெல்லாம் வரும்போது வந்து வண்டி ஓட்டுறது வந்து பார்த்து ஓட்டணுங்க. என்னன்னா ரோடு வந்து அப்படிப்பட்ட ரோடாக இருக்குது. ஏன்னா திடீர் திடீர்னு ஷார்ப்பாக திரும்புது, பென்ஸ் நிறைய இருக்குது, ஒரு டைப்பாக இருக்குது. அதனால் ஒரு மீடியம் ஸ்பீடில் வந்தால் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கேன்ட்டு நம்ம அழுத்தணும்னு நினச்சோம்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஒரு ஷார்ப் டேர்ன் அந்த மாதிரி எல்லாம் வருது. அதனால் நம்ம வந்து ரோட்டையும் பார்க்கணும், அதே சமயம் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் கவனிக்கணும். இங்கே பாருங்க பார்த்தீங்களா, பிளெயினாக போகிற மாதிரி இருந்து தெரிஞ்சது, இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்டீப்பாக இறக்குதுன்னு. ஆட்டே எங்கள் அப்பா, என்ன அட்டேங்க அப்பா, என்ன இவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது. சோ குத்தலுங்க, சரியான குத்தலாக இருக்குது. ஒக்கா மக்கா, என்ன என்னது இது, ஒரு நாலு அஞ்சு பெண்டு பக்கம் இப்படி தான் ஃபுல் ஸ்டீப்பாக இருக்குது. வாவ், ரொம்ப உக்கா மக்கா, இது என்னது. புதுசாக வரவங்கெல்லாம் கொஞ்சம் கவனம்லாம் வந்தாங்கன்னா கூட சோழி முடிஞ்சிடும் போல். அதே மாதிரி வண்டி நல்ல கண்ட்ரோலாகவும் இருக்கணும், நல்ல கண்ட்ரோலாகவும் இருக்கணும், நல்ல கண்டிஷன்லேயும் இருக்கணும். இந்த வால்பாறையெல்லாம் போகும்போது பிரேக் பிடிக்காம இருது, பிரேக்கே பிடிக்காம இருது வண்டி, பிரேக் ஷூலாம் மாற்றாம விட்டு அந்த மாதிரி எல்லாம் இங்கே வந்தோம்னா சோழி முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எல்லாம் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்காங்களா, நான் இப்போ தான் உள்ளேயே போகிறேன், எப்போ திரும்பி வர்றது. அம்மா, ஆடேங்க அப்பா, இது என்ன காமா, இது என்னது சாமி, இதுதான் வரட்டுப்பள்ளமா, வரட்டுப்பள்ளமா, இது என்னமோ சொல்லுவாங்களே. ஆனா அந்த 1.5 மாசம் எடுத்த ஹெவி ட்ரைனிங் அங்க இங்க கர்நாடகா எல்லாம் ஓட்டி இங்கே பார்த்தாலும் இப்போ சர்வசாரமும் ஓட்ட முடியுது, அது ஒரு நல்ல விஷயம். என்ன இப்படி மேடும் பள்ளமாவே இருக்குது,
ரைட் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்த்துங்க. நான் கூட ஒரு மாதிரி தான் நினச்சேன், ஆனால் சூப்பர். ஓ, நமக்கு இதுதான் ஆகவே ஆகாது இந்த ஆஃப் ரோடு. முடிஞ்ச வரைக்கும் நான் தவிர்க்க நினைக்கிறதே இந்த ஆஃப் ரோடு தான். அது என்ன ரீசன்னா, சும்மா வீடியோவுக்காக வந்துட்டு வண்டியை போட்டு கண்டம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. பாருங்க, 1.5 மாதம் ஓட்டின ஓட்டுக்கே பேக் டயர் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு. இனி அதெல்லாம் வேற மாற்றணும். வேற எங்கேயும் பெருசாக போகாததுனால அப்படியே மாற்றாம விட்டுட்டேன். இனி வேற வழியில் மாற்றி தான் ஆகணும். ஃபுல்லாக தேஞ்சு மொட்டை அணிக்குது. ஓ, இவங்களெல்லாம் பாராட்டுங்க. டூ வீலருக்கே இப்படி திணறுது. எல்லாம் வேலையை முடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கார்லாம் வந்துடுச்சு அப்படின்னா வேற வழியே இல்லை, இறங்கித்தான் ஆகணும். பஸ்ஸே வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒதுங்கித்தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒதுங்குற அளவுக்கு இடம் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லைன்னு வீங்க. கஷ்டம்தான். இங்கே பஸ்ஸில் வர்றவங்களோட நிலைமையில யோசிச்சு பார்த்தா, அதான் பஸ்ஸு சாரி, பஸ்ஸில் வர்றவங்களுக்கு ஒன்றும் என்ன பெருசாக இருக்கு. டிரைவர்ஸை சொல்கிறேன், டிரைவர்கள்லாம் உண்மையிலேயே பெரிய ஆளுங்க தான். இந்த ரோட்டில் ஓட்டிகிட்டு வர்றதெல்லாம் சரியான சாதனம் தான் உண்மையிலேயே. டைம் ஆக ஆக நல்ல சில்லுன்னு இருக்குது. நிறைய ஹிட்டன் பிளேசஸ் இருக்குதுங்க. என்ன போறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. நிறைய ரிஸ்க்கான இடமெல்லாம் இருக்கு. பாருங்க தண்ணி. கூட இன்னைக்கு இதெல்லாம் எப்படித்தான் இந்த ரோட்லேயும் ஸ்பீடாக ஓட்டுறாங்களோ. நீங்கள் என்னடா பிளான் இப்படி சொதப்புதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரூட்டும் அதே மாதிரி சொதப்பிடுமோன்னு தோணுச்சு, ஆனால் இல்லை. வந்த ரைடு வந்து ஒருத்து தான். இதுக்குள்ளேயும் ஊரில் இருக்கும் போல் இருக்கு, எல்லாம் பஸ்ஸுக்காக வெயிட்டிங் போல். அச்சுயோ, இந்த பஸ் தானா அது?
இன்னைக்கு அப்போ இந்த பஸ் போயிருச்சு அப்படின்னா திரும்ப ரிட்டன் வந்து சிங்கிளாக தான் வரணுமா? ஓய்யோ, மணி ஆறாயிருச்சா? சரி பாப்போம், நடக்கிறது நடக்குது. ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு ரைடு. பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்லி வயநாட்டில் அந்த திருநெல்லிக்கு அப்புறம் இந்த ரைடு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் மாட்டு சாணமா யானை சாணமானு ஒன்றுமே தெரியல. ஊரே வந்துருச்சு. 24 கிலோமீட்டர் வந்துட்டோம் அப்போ, பரவாயில்லையே. ஆனா சூப்பருங்க, உண்மையிலேயே திருப்தியாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரைடு வந்தாலும் நச்சுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு யோசித்த போது பிளான் வந்து சொதப்பலான பிளானை சூஸ் பண்ணிட்டனோ, ரூட் வந்து சரி இருக்காதோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் ஒர்த்து, பட்டாசாக இருக்குது. ஓ, 14 கிலோமீட்டர் இருக்கா? என்ன 14 தெரியல, கொங்காடைக்கு 14ஆ இல்லை கொங்காடையிலிருந்து வேற ஏதாவது ஒரு 14 கிலோமீட்டரில் இருக்கான்னு தெரியல. ஏ, எருமக்கண்ணு. ஏய், மைல் 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 மைல். ஓ வாவ், செம. சேம் அந்த உகுணியமே தாங்க, ஒன்றுமே மாற்றமில்ல. என்ன இந்த ரோடு வந்து இங்கே ஓட்டுற அளவுக்கு இருக்குது. இதில் என்ன இனியொரு வித்தியாசம்னு பார்த்தோம்னா, அதான் அந்த கடம்பு. ஐயோ, என்ன மாதிரியான பள்ளம் என்ன ரோடு இருக்கா? ஓ, பார்க் பண்ணியிருக்காங்களா? ஓ, மறுபடியும் மேலே ஏறுறோமா? ஓ, இப்படியெல்லாம் ஏறி அங்கே ஓ, அப்போ தான் ஊரா? அட்டேங்க அப்பா, என்ன இப்படி நெளிவு நெளிவாக போகுது? இன்னும் ஊரே வரலையா? தெரியாது. அப்ப என்ன இப்படி சுத்தி அப்படி போகுமோ? புரியலையே. சரி போ. அச்சோ, என்னது அங்க 14 காட்டுச்சு, இங்க 15 காட்டுது. எத்தனை கிலோமீட்டர் இருக்கு?
என்ன அது போக பார்த்தீங்கன்னா அந்த இது ரோடு அவ்வளோதான். நீ என்ன, நீ எல்லா விவசாயம் அந்த மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரிக் இது ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. கடைசி காட்டு பண்ணியாவது வரும், வராமல இருக்காது. வாழத்தொப்பு டீய சாப்பிட்டு டீ இருக்காங்க, வரட்டிங்களா? ஆ கொடுங்க. இங்கேயும் எல்லாம் வருங்களாமா, யானை புலி இதெல்லாமே இருக்குது. என்ன ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், கடம்பூருக்கு இதுவும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் இருக்குது. இங்கிருந்து ஒரு மலை தாண்டினோம்னா வண்டியில் போக முடியாது அப்படிங்கிறாங்க. இங்கே கேட்டேன், டூ வீலரில் போக முடியாதான், நடந்தால் போகணுமா? ஒரு 2 மணி நேரம் அந்த மலை ஏறி கிராஸ் பண்ணோம்னா குன்றி வருது. குன்றினா என்ன, கடம்பூர் அவ்வளோதான், அதான் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ குன்றில யானைகள் வந்து வரும்போது இங்கே வராதா? எல்லாம் வரத்தான் செய்யும், நம்ம நேரம் அவ்வளோதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நேரங்கிறத விட அதுகளோட மூட என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட அதுக்கு பிஹேவ் பண்ணும். இப்போ இது ரூட் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லையே, டக்குன்னு கடம்பூர் போய் அப்படியே போயிடலாம். ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா, நம்ம இது பர்கூர் ஊசி மலை வரைக்கும் போக முடியாது. காளையாரு அது நீ போட அப்படிங்க, தலையை மட்டும் லைட்டை அப்படி திருப்பிட்டா பா அப்படிங்கிற மாதிரி பண்ணுது. இப்படி ரைட்டா லெஃப்டா கொங்காடை எப்படிங்க, இந்த வழி எங்கே போகுதுங்க, சென்ட்லாங்களா? சென்ட்லாங்கிறாங்க, இது ஒரு ஊரோ என்னமோ இருக்கும். ஏ சிட்டுக்குருவி, கொங்காடை மாதிரி இதுவும் ஒரு ஊர் போல், சென்ட்லாவா என்னமோ சொல்கிறாங்க, சென்ட்லான்னு தான் நினைக்கிறேன்.
எருமை கண்ணு போயிருங்க, செம அழகு. என்ன இத்தனை எருமைங்க, ஷோ அழகா இருக்குது. அது பார்க்க போகல, பசுமாட்டை விட இதுதான் நல்லா இருக்கு, ரொம்ப அழகாகவும் தெரியுது எனக்கு. கிலோமீட்டர் எங்க போகுது? சரி, இங்க போகுது, பாப்போம். கொஞ்சம் ஸ்பீடா ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ஸ்டீப் வருது, இல்லைன்னா ஒரு நல்ல மேடு வருது. அடேங்க அப்பா, அதுதான் ஊரு. செம்மையா இருக்குது, ஆக்கா ஃபுல் ஸ்டீப்பு, அங்க ஒரு மேடு. சாலைகள் திட்டமா, ஆடேங்கப்பா. இங்கே பாருங்க எப்படி போகுதுன்னு, ஐயோ அம்மா. ரொம்ப பாருங்க அப்படியே ஹீரோ மாதிரி நின்றுருக்கான். ஐயோம்மா இழுத்து விட்டுரும் போலையே. இந்த மாதிரி ஒரு 10 மாடை வாங்கி மேய்ச்சிட்டு இருந்தா கூட சூப்பராக இருந்துடலாம். என்ன மனுஷப்பய நைட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாமாங்க. அது இந்த இது குருநாத சுவாமி கோயில் விசேஷம் இருக்கு பாருங்க, அதனால் எல்லோரும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்களாமா நைட்டெல்லாம். ஆக மொத்தம் சேஃப் தான், ஆனால் கம்ப்ளீட்டாக சேஃப்புன்னு சொல்லிக்க முடியாது, அதெல்லாம் வந்து கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஓகே,
அப்படின்னு தான் நினைக்கிறேன். கொங்காடை சிறப்பு சமுதாய கூடம். எதுக்கடா சண்டை போடுறீங்க? ஏய் கண்ணுக்குட்டியே, அங்கே வா இருக்குது, எவ்வளோ எவ்வளோ அழகாக இருக்குது. கண்ணுக்குட்டியை பார்த்ததே இல்லையா? இதெல்லாம் ஒரு விஷயமாலாம் கேட்காதீங்க. என்ன கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதை தான் வந்து காட்ட முடியும், அதை தான் போகுது பேச முடியும். கண்ணுக்குட்டி நிற்கிற இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு யானைக்குட்டியாக போகுது பேச முடியும். என்ன இருக்கோ அதை தானே காட்ட முடியும். ஓ, இருட்டுறதுக்குண்டான எல்லா அறிகுறியும் காட்டுதுங்க. ஓ என்ன, எத்தனை, ஒரு 2-3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். போயிட்டு டக்குன்னு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா ரோடெல்லாம் ஸ்டீப்பாக இருக்கிறதுக்கு, ரொம்ப மேடும் பள்ளமாக இருக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேக் டயர் டோட்டலாக வீக் ஆகி கிடக்குது, நம்ப முடியாது. மழை ஏறத்துல எல்லாம் ஓட்டுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க். நான் என்ன பண்ணுறது, இங்கே ஹால்ட்டும் பண்ண முடியாது, ரிட்டன் போய் தான் தீரணும். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்மெண்ட் வந்து ஹால்ட் ஆகிட்டு போகலாம். இங்கெல்லாம் யாரையும் தெரியவும் செய்யாது. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, அநேகமாக டேர்ன் ரைட்டா லெஃப்டா. அநேகமாக நாளைக்கு அப்லோடு பண்ணிடுவேன் நினைக்கிறேன். அக்கா இது இதுதான் கொங்கடைங்களா? இது இன்னும் எத்தனை தூரம் போகும்? இந்த ரூட்டுங்களா? இது மெத்தனா, இது கொங்காடைங்க. அப்புறம் ஒரு 10 ஊடாட்ட அந்த சைடு இருக்குங்க. அவ்வளவுதான். வேற கடை எல்லாம் இருக்குறதெல்லாம் கடை எல்லாம் இங்க முன்னாடி தாங்க. இப்படி போணுங்களா இல்ல இதுலீங்களா? இதெல்லாம் இப்படி போறோம் போறீங்க. சரி சரி. தங்கமே தள்ளிக்கோ. இங்கேதான் பஸ் எல்லாம் வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். கடையில் இருக்குது. இந்த பாட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, இந்த பாட்டை கேட்டு. அந்த பாட்டு அங்கே ஒன்று ஓடிட்டு இருந்தது. அது என்ன பாட்டு, மச்சான பாத்தீங்களா அந்த மலவாழ தோப்புக்குள்ளே, அந்த பாட்டு. இவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஒரு 30-40 வருஷம் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, 30-40 வருஷம் பின்னாடி இருந்தாலுமே சந்தோஷமாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க.
ஓகே, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு மெயின் ரோட்டை பிடிக்கிற வழியை பார்ப்போம். டாய் டாய் கண்ணுக்குட்டி அழகு டாய். ஒரே டிராஃபிக் ஜாம் தான், நவுருங்கடி. ஊசிமலை வரைக்கும் போக முடியுமான்னு தெரியலையே. பஸ் ஒன்றும் இருக்காம 6 மணிக்கு, அது பின்னாடி போகலாம். அது இங்கே வந்து எடுத்து இந்த ரூட்டில் பஸ்ஸு வந்து 2 வீலர் அளவுக்குலாம் ஸ்பீடெல்லாம் வராது. அது மெயின் வரும்போதே ஒரு 7.5 பக்கம் ஆயிரும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஊசிமலை வரைக்கும் போகிறதெல்லாம் வந்து நடக்காது. என்ன, ஊசிமலை வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது தான். இங்கே இருக்கிறவங்க பேர் என்னமோ சொன்னாங்களே, லிங்காயத்தா என்னமோ சொன்னாங்க. லிங்காயத் அப்படின்னா கன்னடமெல்லாம் பேசுகிறாங்க, அது என்னன்னு தெரியல. லிங்காயத்துன்னு என்னன்னு வேற ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அப்படின்னா மலைவாழ் மக்களா அப்படின்னு. மலைவாழ் மக்கள் இல்லையாமா, இது நாங்கள் வந்து லிங்காயத் அப்படின்னாரு. அது என்ன லிங்காயத்துன்னு எனக்கு தெரில. பசங்க சரியான சேட்டை, சின்ன பசங்க நல்லா தான் பேசுகிறானுங்க. யாருன்னே தெரில. நம்மக்கிட்ட வந்து வாங்க குருநாத தானே, குருநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு ஃபங்க்ஷன் முடியுது போல், ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே தங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க சொல்லி அந்த பையன் சொல்றான். அவங்க வீட்டுக்கு போனாதான் தெரியும். இவனுக்கு சோறு போடுறதே பெருசு, இவன் இவனை வேற கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. வந்தபோது இருந்ததை விட இப்பதான் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்குது. பஸ் வந்ததே பார்க்கல. சரி ரைட்டு, இந்த பஸ் இப்போ இனி அங்கே போய் அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வரும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அது எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் அங்கே ஹால்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் வரும்போது எப்படியும் இப்போ இங்கே வந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு எப்படியும் ஒரு 7:30 ஆயிரும். நல்லா இருட்டிடும். இருட்டிருச்சு அப்படின்னா நம்ம சேஃபாக போய்க்கலாம் பஸ் பின்னாடி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மேற்கொண்டு நம்ம இந்த ஊசிமலை வரைக்கும் போகிறது வந்து ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். போயிட்டு திரும்பி வர்றதும் ஃபுல்லாக இருட்டாயிரும். போகிறதும் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அன்றைக்கி நைட் அந்த நைட் வீடியோ மாதிரி ஆயிரும். அதனால் வேண்டாம். அதனால தான் டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். என்ன, இன்னொரு 15 கிலோமீட்டர் தானே, 15-13 கிலோமீட்டர் நம்ம இருக்கு, போய்க்கலாம். அந்த மணியாச்சி பள்ளத்துக்கிட்டே எல்லாம் வந்து யானைக்கு வந்து கிராஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. நான் அந்த வரட்டு பள்ளன்னு சொன்ன தெரியுங்களா, அது வந்து மணியாச்சி பள்ளம் மாதிரி இருக்கு. சரியா தெரியல, அப்படிதான் தோணுது.
வார்ட்டப்பள்ளம் வந்து வேற ரூட்டுன்னு நினைக்கிறேன், ரூட்டே வேறன்னு தோணுது. இங்கே பாருங்க ரெண்டு பக்கம் ஃபுல் டென்ஸ். நல்ல வேலை அன்னைக்கு அந்த கொள்ளையர்கள் போயிட்டு திரும்பி வரும்போது நைட்டெல்லாம் இங்கே வரல, நைட்டு வரலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன், சுத்தம் வந்துருந்தேன்னா. அதாவது பரவாயில்ல, அது மெயின் ரோடுங்கிற மாதிரி இது. இதெல்லாம் பார்த்தா எப்பா ரோடும் சின்னது. அது இங்கே பரவாயில்ல, அந்த நம்ம முன்னாடி வர்றோம் பாருங்கள், அது கௌதாரியா? அடங்க அப்பா, கௌதாரி முன்னாடி நின்றுட்டுருக்கு, மூணு நாலுன்னு நின்றுட்டுருது கௌதாரி. அதை நம்ம அந்த முன்னாடி வர்ற அந்த ஒரு செக் போஸ்ட் தாண்டி வர்ற ஒரு அஞ்சு ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உச்சகட்ட டர்ரு தான். ஏன்னா ரோடும் சின்னதாக இருக்குது, அதே சமயம் ரெண்டு பக்கம் நல்ல ரோடு ரொம்ப குறுகல் வேறையா, ரொம்ப சிரமம். கார்ல எல்லாம் வரணும்னா பிரச்சனையே கிடையாது, என்னன்னாலும் ஒரு தைரியம் இருக்கும் காருக்குள்ள உட்காந்துருக்கோம் அப்படின்னு. டூரில் எல்லாம் வரும்போது எப்பேற்பட்ட ஆளுக்குமே வந்து அது ஒரு கலக்கத்தை உருவாக்கிடும். நமக்கு இதெல்லாம் புதுசு வேறு, ஏதோ பழகின ரூட்டாக இருந்தால் கூட தெரியாது. இப்போ இதே திரும்ப வந்து அந்த ஹானூர்லேருந்து என்னை வந்து அந்த ஒரு போக சொன்னீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் தாராளமாக போவேன். ஏற்கனவே வந்து நம்ம அனுபவப்பட்ட விஷயங்கள் வந்து திரும்ப நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு பயங்கிறதெல்லாம் ஒன்றும் இருக்காது. புதுசாக பண்ணும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற அந்த ஒரு உணர்வே பார்த்தீங்கன்னா நமக்கு பயத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம் தன்னால் உருவாகிறதில்ல, அந்த எச்சரிக்கை உணர்வு அதுதான் வந்து கவனமாக இருக்கணும் எதா வந்துருமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா பயத்தை ட்ரிகர் பண்ணி விடுறது. அங்கே பாருங்க, அங்கே ஃபுல் வெயிலாக இருக்குது அந்த சைடு. இங்கே பாருங்க இருட்டு கட்டிடுச்சு. வெளிச்சம் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு வைங்க, வெளிச்சம் இல்லைங்கும் போது இந்த மாதிரி ரூட்டில் வரும்போது அள்ளு விடுறது உறுதி. எந்த எங்கிருந்து வருதுன்னு தெரியல, நல்ல தண்ணி தான். எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல குளிருங்க, வரும்போது ஒன்றும் தெரியல, இப்போ பார்த்தா சரியான குளிராக இருக்குது. ஜர்க்கின் எதுவும் எடுத்துகிட்டு வரல. சரி, இந்த ஊருக்கு எதுக்கடா ஜர்க்கின்னு, எப்படியும் கொண்டு எடுக்க உங்கள் வெயில் அப்படிங்கிற இதெல்லாம் நான் வந்தேன். உண்மையிலேயே நினச்ச மாதிரி வெயில் தான், சரியான வெயிலாக தான் இருந்தது. ஆனால் இப்போ போக போக பார்த்தா குளிர், அந்த சைடு பாருங்க இன்னும் வெயில் இதாகலை. இப்போ பாருங்க இந்த இடம், அதாவது வரும்போது நம்ம இந்த வழியாக வந்தோம்ல, வந்ததுக்கு
வந்ததுக்கு இருந்த எஃபெக்டும் இப்போ இருக்கிற எஃபெக்டும் பாருங்க, அப்படியே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஒரு 10-11 கிலோமீட்டர் அப்பா. ஓ, வண்டி போயிருச்சுனே நினைச்சோம் உள்ள. நல்ல வேலை பாருங்க, வெயில் தெரியுதா? ஒரு பக்கம் நிழல், ஒரு பக்கம் வெயில். இனிதான் அந்த குத்தலான மேடு, குத்தலான இதெல்லாம் வரும். பாருங்க என்ன தைரியம் உட்காந்துருக்கானு. அந்த ஊருக்காரங்க, அந்தந்த ஊருக்காரங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன. ஆனால் டூ வீலரில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, டூ வீலரில் வரும்போது இந்த மாதிரி தனியாகலாம் வராதிங்க. மிருகங்கள் பிரச்சனை ஒரு பக்கம் அப்படிங்கிறத விட, இப்போ நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், எல்லாம் இந்த கோயில் விசேஷம் வரையா, எல்லாம் ஃபுல் சரக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. மிருகங்களோட மனுஷங்கக்கிட்ட கொஞ்சம் எதிர்க்கே இருக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா அன்டைமுக்கெல்லாம் வந்து சிங்களெல்லாம் வரோன்னுவீங்களே, ரிஸ்க் அதிகம். நாலு பேர் உட்காந்துட்டுருக்கானுங்க. அப்பா கொஞ்சம் போயிட்டே இருக்குது. ஓ, ஃபுல் பிரேக்கு பிடிச்சும் நிற்க மாட்டேங்குது பாருங்க. ஆக்கா, நல்ல குத்தல் த்ராட்டிலே கொடுக்கல, ஆனாலும் த்ராட் பிரேக்கை பிடிச்சிட்டு ஓட்டியே இப்படி போகுது. பிரேக்கு கையை எடுத்தேன்னா சட்டுன்னு போகுது பாருங்க. ஆடங்க அப்பா, பிரேக்கை பிடிச்சே ஓட்டுவோம்டாப்பா. வண்டி ஆஃப் ஆயிருச்சா? இது என்ன கல்லட்டியோட பயங்கரமா இருக்குங்க. அது ஒரே இறக்கமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஏத்த இறக்கம், ஏத்த இறக்கம்ட்டு எப்பா. காரெல்லாம் உண்மையிலேயே திணறும் இந்த ரோடுக்கு. ஆனால் சரியான எக்ஸ்பீரியன்ஸு இந்த ரைடு. ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ஓட்டி இருந்து அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இதுவுமே ஹில் தான் அப்படின்னாலும் இது ஒரு இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று ஏத்தமாக இருக்கும் இல்லைனா இறக்கமாக இருக்கும், இது அப்படி இல்லை, இது எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஏத்த இறக்கன்ட்டு எப்பா, சூப்பர். அதாவது எந்த இடத்துல மேடு வரும், எந்த இடத்துல பள்ளம் வருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்பா நீங்களே பார்த்துருப்பீங்களே எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு ஒவ்வொரு இறக்கம்லாம்.
த்ராட்டில் கொடுக்காமையே அது பாட்டுக்கு போகுது. வெயில் இங்கெல்லாம் ரோடு சரியில்லை அப்படி இப்படி நம்ம சொல்றது ஒரு பக்கம், அதாவது கொஞ்சம் இடங்களுக்கு கொஞ்சம் இடத்துல சொல்றேன் நம்ம சொல்றோம், ஆனா என்னதான் வந்து போட்டாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மழை, மெயினாக மழை தான் காரணம். மழை பெய்யறதுக்கு ரோடு அரிச்சிரும். அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா தண்ணி வடிஞ்சு ஓடிட்டே இருக்கிறதுக்கு போட்ட தார் எல்லாமே வந்து கிரிப்பாக நிற்காது. அதில் வண்டி வாகனங்கள் போயிட்டு வந்துட்டுருக்க அப்படியே குண்டு குழியுமா ஆயிடுது. ஏழு கிலோமீட்டர் இப்ப இந்த பிளெயின் மாதிரி இருக்கிறது தான் டர்ற கிளப்புறது. இருட்டு கட்ட மாதிரி எப்பா சரியான எஃபெக்ட். ஆனா நல்ல குளிர். இந்த இடம் தான் இந்த ஒரு 4-5 கிலோமீட்டர் தான், 4-5 கிலோமீட்டர் வரும். இதுதான் அங்க பாருங்க, இதுக்குள்ள எல்லாம் பாருங்க, அந்த சேம் அந்த கடம்பூர்ல பார்த்தா அதே மாதிரியே இருக்குது. இப்பெல்லாம் அங்க வந்து இன்னும் இந்த செடிகள்லாம் வந்து பயங்கரமாக மண்டி கிடக்குங்க. இப்பெல்லாம் அந்த ரூட்டில் போகிறதெல்லாம் உச்சகட்ட ரிஸ்க்கு. ரிஸ்க்லேயும் ரிஸ்க்கு, பயங்கரமான ரிஸ்க்கு தான். ரோடே தெரியாத அளவுக்கு செடியெல்லாம் வந்து மண்டி கிடக்கும். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். ஊர் நல்ல ஊர், மணியாச்சு பள்ளம், இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு வீரப்பன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காட்டின் ஆளுமை. என்ன எந்த உண்மைகளையும் வாயை திறந்து வெளியே பேச முடியாது, அதுதான் பிரச்சனை. பொதுவாக உண்மைகளை பேசலைன்னா தான் பிரச்சனையுமாங்க, ஆனால் இங்கே உண்மைகளை பேசினாத்தான் பிரச்சனை. அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அது பேசியும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. தனியாக வந்துட்டுருக்கேங்க, யாரும் இல்லை. இது கெருமாளம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடாவது பெருசாக இருக்கும், இது ரோடும் பெருசு இல்லை. நல்லா தான் இருக்கு தனியாக வர்றது, தனியாக வந்து போகிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு.
பாருங்க இத்தனை மூணா மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம போட்டிருக்கு சரியா தெரியல. ஊசிமலை வரைக்கும் ஊசிமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. அப்புறம் இருட்டினா கூட திரும்ப ரிட்டர்ன் வர்றது தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டோம் டோய் தங்கம் இங்கே பாருங்க நிமிஷமே என்னப்பா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதே நம்ம வந்து கும்பிடுது போல. சரி நீ சாமி கும்பிடு நான் வரேன் பாருங்க. எல்லாம் அதுவாக விழுந்துதா இல்லை நம்ம ஆள் பேச்சு போட்டாரான்னு தெரியல, சாணியெல்லாம் கிடக்குது. அது வயநாட்டில் பார்த்தீங்கள இந்த யானைகளோட சம்பவம் அவ்வளோதாங்க மிருகங்க அவ்வளோதான். அந்த வயசான அம்மாவையும் அந்த குழந்தையும் விடிய விடிய காப்பாற்றி இருக்குது பாருங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவல். இத்தனைக்கு மூணு யானையோ நாலு யானையோ நினச்சிருந்தா அவங்கள என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். நம்ம ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அதுக்கு இடத்துல போய் உட்காந்துட்டு அதுகளோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சுட்டு அதுக வரும்போது போகும்போது அதுகளை போட்டு துரத்துறது விரட்டுறது சீன்றது இதை பண்ணுறதுனால தாங்க பிரச்சனையே, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மையும் கூட. அதுக்கு இடத்துல அதுக்கு ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஏன் வந்து மனுஷனை துரத்த போகுது, மனுஷனை வந்து கொல்ல போகுது. நம்ம போய் எங்கே உட்காந்துட்டு அதை பயிர் சேதம் பண்ணுது, அதை பிடுங்கி திங்குது, வேலியை உடைக்குது, கதவை உடைக்குது, காம்பவுண்ட் உடைக்குது, ஆளை விரட்டுது. இந்த நாகர்கோவிலை வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, அது வந்து ஆக்சுவலாக வந்து கர்நாடகாக்கார பசங்க நினச்சிட்டு இருந்தேன், இல்லை அது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். பார்த்தா அது கேரளா பசங்க. அது எங்கேயோ ஒரு மூலையில் வந்து அந்த தாயானையும் அந்த குட்டி யானையும் நிற்கிது. வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸில் நிற்கிது. அது ஜூம் பண்ணி கூட காட்ட முடியாத அளவுக்கு தூரத்தில் நிற்கிது. இங்கிருந்து அவனுங்க சரக்கை போட்டு அதை மேலே கல்லை தூக்கி வீசி இதெல்லாம் தேவையா? இத்தனை அதாவது நம்ம கண்ணு முன்னாடி இது நடக்குது, நமக்கு தெரியாமல் எத்தனை நடக்கும். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஒண்ணுங்க, அதுக்கு பண்ணவன் பண்ணாதவன் எல்லாவனையும் அது வஞ்சந்தீக்கத்தான் செய்யும். மனுஷங்க சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். மனுஷங்க எப்போ தப்பு பண்ணுறாங்களோ அப்போ எல்லாமே தலையீடாக மாறும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. மாற வேண்டியதும் திருந்த வேண்டியதும் மனுஷங்க தான். காட்டுக்குள்ளே கொண்டு போய் பலாமரத்தை போட்டு வச்சுட்டு யானை வருதுன்னா நீ எங்கேயா கொண்டு போய் பலாமரத்தை போட்டு வச்சுருக்கிற, அப்புறம் அங்கே யானை வர்ற இடத்த தான் நீ போட்டு வச்சுருக்கிற, அப்போ அங்கே யானை வரமான பூனையாவே வேறு ஏதாவது வரும். அந்த கணக்கு சொன்ன பாருங்க, கிட்டத்தட்ட 68 வருஷத்தில் 63% காடுகள் காணாமல் போயிருக்கு. காடுகள் காணாமல் போச்சுன்னா ஏதோ மேஜிக்கா மறைஞ்சு போகிறதுக்கு? நம்ம மட்டும்தான் எல்லாத்தையும் அழிச்சது.
ஓகே, இந்த கொங்காடை விலாக வந்து இதோட முடிக்கிறேங்க.